வணக்க நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 4000 விரிவுரையாளர் வந்து எப்போ நியமனம் வரப்போகுது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு செய்தி பாருங்கள். கல்லூரி கல்வி, அரசு கலை மற்றும் அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் 2022-23 கல்வியாண்டிற்கு கூடுதலாக 1895 கௌரவ விரிவுரையாளர்களை நியமனம் செய்ய அனுமதி அளித்தல் மற்றும் தொகுப்பூதியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்தல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன. அதாவது 1895 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்ய போகிறாங்க. அது எப்போ வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே சரியானபடியாக உங்களுக்கு அரசாணையில் வெளியிடுறது, அது எப்படி நடக்கப்போகுது, ஆளுங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க. பாருங்கள், பேராசிரியர் காலி பணியிடங்கள் முறையான நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிக சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே 2021-22 அனுமதிக்கப்பட்ட 2423 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிக பணியமர்த்த அனுமதியும் அதற்கான செலவினமாக ஒரு கௌரவ விரிவுரையாளருக்கு மாதம் ஒன்றிற்கு ஊதியமாக 20,000 வீதம், 11 மாதங்களுக்கு அதாவது ஏப்ரல் 2022 மார்ச் 2023 வரை அதாவது ஜூன் மாதத்தை விட்டுட்டு ஏறத்தில் 53 கோடி ரூபா விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த 1875 இது எப்போ போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்குறாங்க என்னென்னு, டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் வரைக்கும், அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஏறத்தில் 5 மாதங்களுக்கு உண்டான அந்த செலவின தொகையும் சேர்த்தும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த 1895 உதவி பேராசிரியர்களை, அதாவது கௌரவ உதவி பேராசிரியர்களை எப்படி நியமனம் பண்ணலாம் அதுக்கு நெறிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட உள்ள கௌரவ விரிவுரையாளர் பணியிடத்திற்கு www.tngasa.in என்ற இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக முறையாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டு அச்செய்தியினை அனைத்து அரசு கல்லூரிகளின் அறிவிப்பு பலகையில் ஒட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரிசையாக உங்களுக்கு ஒரு 5 விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், தகுதியுடையவர்கள் தங்களது பாஸ்போர்ட் அளவில் உள்ள புகைப்படத்துடன் முதுகலை, எம்ஃபில், பிஹெச்டி பட்டம் மற்றும் முதுகலை பட்டத்தில் பெற்ற மதிப்பெண் சான்றிதழ் புகைப்பட நகல்களுடன் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது கல்லூரி இயக்குநரால் ஒப்படைக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மிகாமல் அந்தந்த பாடப்பிரிவுகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக இன்னும் 2-3 நாளில் நமக்கு அதுக்குண்டான அறிவிப்பு ஆணை செய்தித்தாளில் வரும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தால் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 5% ஒதுக்கியிருக்கிறாங்க. 25 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி யாராவது அரசு கலைக்கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. இது சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து குறைவான சம்பளத்தை வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அப்படி ஒரு வேலை பிஹெச்டி இல்லை செட்நெட்டை முடிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் இந்த கல்லூரிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 20,000 சம்பளம், அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக டைம் கிடைக்கும். நீங்கள் பிஜிடிஆர்பிக்கோ அல்லது வேறு எதையான எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இதுக்கு உண்டான அந்த நெறிமுறைகள் வர்றதை பார்த்துட்டு என்றைக்கோ அதை டக்குன்னு போட்டு முடிச்சுருங்க. இவங்களுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா SC ST க்கு 100 ரூபாயும் மற்றவர்களுக்கு 200 ரூபாயும் போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் CL இருக்குது. இப்போ இவங்க எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 5 மாதத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அமௌண்ட்டு ஏறத்தில் ஒரு 19 கோடி ரூபா வரைக்கும் ஒதுக்கியிருக்கிறாங்க உறுதியாக. அதனால் கண்டிப்பாக இது இன்னும் ஓரிரு நாளில் கண்டிப்பாக இந்த செய்தி வெளிவரும். அதுக்குண்டான அந்த நண்பர்கள் போய் தயவு செய்து இதுக்காக போய் பாருங்கள். இது உங்களுக்கு வேலை கிடைச்சா உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஒரு பீரியட், 2 பீரியட் மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு மற்ற வேலையை நம்ம வந்து வீட்டில் படிக்கிற வேலையை பார்த்துக்கலாம். தயவு செய்து பயன்படுத்திங்க நண்பர்களே. நன்றி.